انا احبك يا شعر الخيل لانك احلى ايامي. احب ازور احبابي واخواني. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. اشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار او كما قال عليه الصلاه والسلام. انكريا الله ان لديارله புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹுவினால் இடப்பட்ட பிரதான இரண்டு கட்டளைகளை நிறைவேற்றியவர்களாக நாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். முதலிலே நோன்பு நோற்றவர்களாகவும் அடுத்ததாக இந்த தொழுகையை ஜமாஅத்துடன் நிறைவேற்றியவர்களாகவும் நாங்கள் இங்கே குழுமியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய நோக்கங்களை நிறைவு செய்து அதற்கான முழுமையான கூலியை தந்தருவானாக என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். ரமலான் மாதம் என்பது ஷஹருல் குர்ஆன், அது குர்ஆனுடைய மாதம். எனவே இந்த வகுப்பிலே நாங்கள் தொடர்ச்சியாக 10 நாட்களுக்கு குர்ஆன் தொடர்பான முக்கியமான விஷயங்களை படிக்க இருக்கிறோம். குர்ஆன் தொகுக்கப்பட்ட விதம், குர்ஆன் இருக்கின்ற முறை, அதிலே உள்ள ஹரக்கத்துகளினுடைய வித்தியாசம், அதற்காக செய்யப்பட்டிருக்கின்ற சேவைகள், இது தொடர்பான விவரங்களை தான் எதிர்வரும் நாட்களிலே இன்றிலிருந்து நாங்கள் படிக்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நாம் அதை முழுமையாக படிப்பதற்கும் அதை விளங்கிக் கொள்வதற்கும் அனைவருக்கும் அருள் செய்வானாக என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதம் என்பது குர்ஆனுக்குரிய மாதம் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால இமாம்கள் சஹாபாக்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஏனே எல்லாவற்றையும் மூடிவிட்டு குர்ஆனுக்காக தங்களுடைய பணிகளை செய்கின்ற அந்த மாதம் முழுக்க குர்ஆனை ஓதுகின்ற, அதை படிப்பிக்கின்ற, அது தொடர்பான விளக்கங்களை மக்கள் மயப்படுத்துகின்ற சேவையிலே ஈடுபட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் என்பது எங்களுடைய மனதுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதனால்தான், அல் குர்ஆனை ஓதுவதனால்தான் உள்ளம் சாந்தி அடைகிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். குர்ஆன் என்பது ஷிஃபாஉன் லிமா ஃபி ஸுதூர், உள்ளங்களில் இருக்கின்ற நோய்களுக்கு நிவாரணியாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் என்று சொல்லும்போது தப்பான எண்ணங்கள், அது மாதிரி குரோதம், வஞ்சகம், பொறாமை, கீழான எண்ணங்கள் போன்ற உள்ளத்தினுடைய நோய்கள், கவலை, துன்பம், உள்ளத்தை அடக்க முடியாத தன்மை, இது போன்ற உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்குரிய நிவாரணியாக அல்லாஹு தஆலா குர்ஆனை வைத்திருப்பதாக அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அல் குர்ஆனை பொறுத்தவரை அதை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு, நன்மையை பின்பற்றி தீமையை தவிர்த்து வாழ்பவர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். முதலில் முத்தபி, தக்வா உள்ளவர்களுக்கு அது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். தக்வா உள்ளவர்கள் என்றால் யார்? அல்லாஹும் அவனுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை முடியுமான அளவு எடுத்து நடப்பவர்கள், அவர்கள் தடை செய்தவற்றை தவிர்த்து கொள்வார்கள், இவர்கள் தான் தக்வா உள்ளவர்கள். இப்ப இந்த தக்வா உள்ள ஆக்களுக்கு தான் குர்ஆன் நேர்வழி காட்டுகிறது. குர்ஆன் சொல்றதை ஏற்று நடக்கிற ஆளுக்கு தானே அது நேர்வழியாக அமையும், அதை புறக்கணித்து வாழ்பவர்களுக்கு அது நேர்வழியாக அமையாது, அது மாறாக அவர்களுக்கு எதிரான ஒன்றாக மாறும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கொண்டு குர்ஆன் நாளை மறுமையில உனக்கு சிபாரிசு செய்வதாக வரும் அல்லது உனக்கு எதிராக வரும். கொண்டு குர்ஆன் உனக்கு சார்பானதாக இருக்கும் அல்லது உனக்கு எதிரானதாக இருக்கும் என்று
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வேறொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன் அல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வயலமு பிஹி ஆஹரீன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை கொண்டு சிலரை உயர்த்துகிறான், சிலரை தாழ்த்துகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படி இந்த குர்ஆனினுடைய சிறப்பு வந்து மிக அதிகமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், மதீனாவினுடைய ஊரப்புறங்களில் உள்ள சந்தைகளை சுற்றி காட்டி இதுகளுக்கு போய் மாலையாகிற நேரம் கொழுத்த திமிழ்ச்சதைகளை உடைய இரண்டு பெரும் ஒட்டகங்களை பெற்று வருவதற்கு நீங்கள் யாராவது விரும்புவீர்களா என்று கேட்கிறார். ஒட்டகம் என்பது அன்றைய காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு செல்வம். அதுவும் கொழுத்த ஒட்டகங்கள், பெருத்த திமிழ்ச்சதைகளை உடைய ஒட்டகங்கள் தனி ரேட் போகக்கூடிய ஒன்று. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை சொல்லி இந்த மாதிரி எந்த யாருக்கும் அநியாயம் செய்யாம ஹராமான விஷயங்கள்ல ஈடுபடாம லாபமாக இந்த ஒட்டகங்களை பெற்று வருவதற்கு விரும்புவீர்களா கேட்கிறான். அப்ப சஹாபாக்கள் சொல்கிறார்கள், குல்லுனா யுஹிப்பு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நாங்க ஒவ்வொரு ஆளும் அதை விரும்புவோம் சொல்றோம். என்ன எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஹராமான விஷயங்கள்ல ஈடுபடல, மத்தாக்களை ஏமாத்தல, இப்ப வெறும் லாபத்தோட நாங்க வாரதுனால அதை விரும்புவோம்னு சொன்னோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள்ல ஒருவர் பள்ளி வாயிலுக்கு சென்று இரண்டு வசனங்களை ஓதுவது, இரண்டு வசனங்களை கற்றுக்கொள்வது இரண்டு கொழுத்த ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது, மூன்றை கற்றுக்கொள்வது மூன்றை விட சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வேற ஒரு ஹதீஸ்ல நான் பாக்குறேன், யாராவது ஒரு கூட்டம் ஒரு அல்லாஹு தஆலாவுடைய மாளிகைகளில் ஒன்றில் உட்கார்ந்து எத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய வேதத்தை அவர்கள் ஓதுகிறார்கள், வயதா ரசூனஹு ஃபீமா பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே அதை படித்துக் கொள்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நான்கு விதமான சிறப்புகள் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் சொல்றார். முதலாவது சிறப்பு, மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள், மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். இரண்டாவது சிறப்பு, அல்லாஹு தாலாவுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. மூன்றாவது சிறப்பு, அல்லாஹு தாலாவுடைய சகீனத் என்று சொல்லக்கூடிய அமைதி அவர்கள் மீது இறங்குகிறது. நான்காவது சிறப்பு, அல்லாஹு தாலா தன்னிடம் இருக்கின்ற வானவர்களிடம் அவர்களை பற்றி பேசுகிறான், அவர்களை ஞாபகப்படுத்துகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படி குர்ஆனை படிப்பதற்கு, குர்ஆனை விளங்குவதற்கு இந்த அளவு பெரிய சிறப்பை அல்லாஹு தஆலா வைத்திருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். வேறொரு ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், இக்ரஉல் குர்ஆன ஃபஇன்னஹு யத்தி யௌமல் கியாமதி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஏனென்றால் அது நாளை மறுமையில் குர்ஆனை ஓதுபவர்களுக்கு, குர்ஆனை கொண்டு அமல் செய்பவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதுலேயும் ரெண்டு சூராக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முண்டி அடித்து கொண்டு சிபாரிசு செய்யும் என்று சொல்கிறார். ஒன்று சூரத்துல் பக்ரா, அடுத்தது சூரத்து ஆல் இம்ரான். இந்த ரெண்டு சூராக்களும் குர்ஆன்ல அதை ஓதியவர்களுக்காக அமல் செய்தவர்களுக்காக ஏனைய சூராக்களை விட போட்டி போட்டு கொண்டு சிபாரிசு செய்யும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வேறொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாளை மறுமையில நோன்பும் குர்ஆனும் அல்லாஹு தஆலாவிடம் சிபாரிசு செய்யும். நோன்பு சொல்லும், இறைவா பகல் பொழுதுகளிலே நான் இவனை பசித்திருக்க செய்தேன், தாமித்திருக்க செய்தேன், அதனால் அவனுடைய விஷயத்தில் என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹு தஆலாவிடம் பேசும். குர்ஆன் சொல்லுமாம், இறைவா இரவு பொழுதுகளிலே இவனுடைய நித்திரையை நான் கலைத்தேன், தூக்கத்தை நான் இல்லாமலாக்கினேன், அதனால் அவன் விஷயத்தில் நான் செய்யக்கூடிய சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக என்று குர்ஆன் சொல்லும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். வேறொரு ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹி ஃபலஹு ஹஸனா வல் ஹஸனது பி அஸ்ரி அம்ஸாலிஹா, யார் அல்லாஹு தஆலாவுடைய வேதத்தில் இருந்து ஒரு ஹர்ஃபை ஓதுகிறானோ அவனுக்கு ஒரு நன்மை இருக்கிறது, இந்த ஒரு நன்மை பத்து வரை அதிகரிக்கப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, நான் அலிஃப் லாம் மீம் என்று ஒருவர் ஓதினால் அதை ஒரு ஹர்ஃப் ஓதினார் என்று சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப், லாம் என்பது ஒரு ஹர்ஃப், மீம் என்பது இன்னும் ஒரு ஹர்ஃப். எனவே அலிஃப் லாம் மீம் என்று ஒருவர் ஓதினால் அவருக்கு மூன்று தொடக்கம் 30 வரையான நன்மைகள் கிடைக்கிறது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய. வேறொரு ஹதீஸ்ல நாங்க பாக்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனை சிறப்பாக ஓதக்கூடியவருக்கு ஒரு கூலி கிடைக்கிறது என்றால்
குர்ஆனை கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓத வேண்டும் என்று முயற்சி எடுத்து ஓதுபவருக்கு இரண்டு மடங்கு கூலி கிடைக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நல்லா ஓதுற ஆளுக்கு ஒரு ஹரஃபுக்கு 1 தொடக்கம் 10 வரை என்றால், கஷ்டப்பட்டு ஓதுற ஆளுக்கு 2 தொடக்கம் 20 வரைக்குமான நன்மை கிடைக்கிறது என்பது இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. நிச்சயமாக சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிற வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வேறு சில அறிவிப்புகள்ல இந்த தாக்கம் ஷைத்தானுக்கு ஒரு வீட்டில சூரத்துல் பக்ரா ஓதப்பட்டால் அதனுடைய தாக்கம் ஷைத்தானுக்கு 3 நாளைக்கு நிற்கும். ஒரு தரம் ஒரு சூரத்துல் பக்ரா ஒரு வீட்டுல ஓதப்பட்டால் 3 நாளைக்கு அதுல தாக்கம் இருக்கும், 3 நாளைக்கு ஷைத்தான் வரமாட்டான். அந்த அளவுக்கு ஷைத்தானுக்கு மிகப்பெரிய எதிரியாக, ஷைத்தானை விரட்டுவதற்குரிய ஒரு ஆயுதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை நமக்கு சொல்லி காட்டுகிறார். எஃபிர்ரு என்றது நம்மட கொன்றோலை மீறி ஓடுறதுன்னு சொல்றது. அரபுல எஃபிர்ரு என்றது நம்மட கொன்றோலை மீறி ஓடுறதுன்னு சொல்றது. யோசிக்காம ஒண்ணு செய்யாம ஓடுறதுன்னு சொல்றது. இப்போ ஒரு ஆளுக்கு உதாரணமா ஒரு விசர் நாய் ஒண்ணு திறந்ததுன்னா அவர் எப்படி ஓடுவார்? அவருக்கு முன்னு குறிக்கிற பள்ளம் படுவலி கல் உண்டு மிளகாது. என்ன ஓடி முடிச்சது பிறகுதான் வந்து நின்று யோசிப்பார், இதால எப்படி நான் தாண்டி வந்தேன். ஒரு நிம்மதியான நிலைக்கு வந்தது பிறகுதான் யோசிப்பார், என்னண்டு எப்படி தாண்டி வந்தேன். இந்த பெரிய படுவலிக்குள்ள உள்ளாம எப்படி பைசிக்கல்ல எப்படி ஓடி வந்தேன் இதால எப்படி யோசிப்பார். சுனாமி வந்த டைம் எப்படி ஓடி இருப்பாங்க? உண்டு மிளங்கிறியார் பக்கத்துல யாரு கொடுத்தனா கொடுக்கலையா, சாப்பாடு எடுத்தியா எடுக்கலையா, நம்மள ஊட நம்மள பைக்கில நம்மள காரே நம்மள உள்ளே விட்டு கூட உண்டு மிளகா. அந்த டைம் அவரோட கொன்றோல மீறிய ஓட்டம் அவரோட சிந்தனை உண்டு மீறி இது சொல்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றார்கள், சூரத்துல் பக்ரா ஓதுற வீட்டுல இருந்து செய்தான் என்ன செய்கிறான், இந்த மாதிரிதான் விரண்டு ஓடுகிறான். அவன் உண்டு மிளங்காது. சூரத்துல் பக்ரா ஓதப்பட்டால் மிளங்காது, மூட்டை முடிச்சு ஒன்றும் விளங்காது, ஓட்டத்தை தான் அவன் பிடிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அந்த அளவுக்கு ஷைத்தானை விரட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக குர்ஆன் எங்களுக்கு வழங்கப்பட்டது. அதனாலதான் இந்த ஜின் குடிச்சாக்கள் ஷைத்தான் குடிச்சாக்களுக்கு என்ன செய்வாங்க, குர்ஆனை தான் ஓதுவாங்க, சூரத்துல் பக்ரா ஓதுவாங்க. நாங்க யூனிவர்சிட்டியில இருக்கிற நேரம் ஒரு ரஷ்ய படியன் வந்து அப்படி ஜின் குடிச்சு குடிச்ச போது எல்லாரும் வந்து துவா அது எல்லாம் ஓதி பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்காகும். அப்ப ஒரு ஒரு ஹாபிஸ் குடியன் அவன் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு குடியன் வந்து குர்ஆன் ஓத ஆரம்பிச்சான். சூரத்துல் பக்ராவில் இருந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அதுக்கப்புறம் சூரத்துல் பக்ராவை உள்ள ஓதினான். ஆமன ரசூலு என்ற அந்த வசனம் வார நேரம் அந்த குடியன்ல இருந்து ஷைத்தான் என்ன செய்யும், ஜின் வந்து விலகு பெருசா அடிச்சு பிரதமம் பண்ணிட்டு. இப்ப ஜின்களை ஓட்டம் காட்டுறதுக்கு விரட்டுறதுக்கு இப்ப ஜின் குடிச்ச ஆக்களுக்கு பெரிய ஒரு வைத்தியம் என்ன செய்யறது, ஒன்றும் செய்யாம அவர் விடமாட்டார், நம்மளை ஓதுறதுக்கு விடமாட்டார், நம்மளை விரசுவார், நம்மளை முழிச்சு பார்ப்பார். அந்த மாதிரி ஜின் குடிச்சாக்கள் நாம குர்ஆன் ஓதுற நேரம் முழிச்சு பார்ப்பாங்க, நம்மளை அச்சுறுத்துவாங்க, உன்னை கொலை செஞ்சிருவன், அப்படி செய்வேன் இப்படி செய்வன், ஓதாத கண்டிப்பேன் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பக்கத்துல வரமாட்டாங்க, நம்ம பயப்பட்டோம்னாதான். அந்த நேரம் நம்ம ஓதும் போது நம்மள்கிட்ட ஒரு முடிவெடுக்கணும், இவன் நம்மள்ட்ட என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான், இதெல்லாம் சொல்லுவான், ஆனா வரமாட்டான். வாய்ப்பேச்சாதான் முடிவோட உறுதியாக இருந்து நம்ம ஓதினமா இருந்தால் அதுக்கு பிறகு நம்ம சொல்றது முழுதும் கட்டுப்படும். அப்ப ஷைத்தானை விரட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எங்களுடைய கையிலே இருக்கு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ச்சியாக குர்ஆனை ஓதி காட்டுபவர்களாக இருந்தார். அந்த வருடத்துல இறங்கி இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி இந்த வசனத்துக்கு பின்னால இது வரும், இந்த வசனத்துக்கு பின்னால இது வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுப்பவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு தடவைகள் கடைசி ரமலானிலே இரண்டு தடவைகள் இந்த குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுமையாக ஓடற்படி ஓதி காண்பித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன அலைனா ஜம்அஹு குர்ஆனா, இந்த குர்ஆன உன்னுடைய உள்ளத்துல பதிய செய்யறதும் இதை ஓடற்படுத்தி தாரதும் அதை ஓதி காண்பிக்கிறதும் எங்கட பொறுப்பு. அவருடைய தேவைக்கு ஏற்ப பிரச்சனைகள் வருகிற நேரம், சஹாபாக்கள் கேள்வி கேட்கிற நேரம் குர்ஆன் வசனங்கள் இறங்கியது என்று நாங்க பாக்குறோம். இது எப்படி ரசூல்லா ஓடர் படுத்தினாங்கன்னு நாங்க யோசிக்க தேவையில்லை. அதை ஓடர் படுத்தினது யாரு? அல்லாஹூ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் வசனத்தை இறக்குற நேரம் இந்த வசனம் இதுக்கு பின்னால என்றுதான் இறக்கும். இந்த வசனத்தை இதுக்கு பின்னால ஓது, இந்த சூராவில ஓது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. வஹியை எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க அப்படி எழுதி கொள்வாங்க.
தொழுகையில ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள், அதை வைத்து சஹாபாக்கள் மனநமிட்டுக் கொள்வார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, என்ன நிலையில நாங்கள் இருந்தாலும் மறக்க கூடாத ஒன்றை ஒன்று அல் குர்ஆன். அதை எங்களால் முடியுமான அளவுக்கு நாங்கள் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்றான், அல்லாஹு தஆலாவுக்கு உங்கள நோயாளிகள் இருக்கிறார்கள் என்று தெரியும். அல்லாஹுக்கு தெரியாமல் நோயாளிகள் இருக்கிறீர்கள், அல்லாஹு தஆலாவுடைய பாதையில போராடக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். இன்னும் சிலர் அந்த பூமியில அலைந்து திரிந்து எவத்த ஊனமின் பதில் இல்லா, அல்லாஹு தாலாவுடைய பதில அல்லாஹு தாலாவுடைய சிறப்பை தேடக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், தொழில்துறைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள் என்பது அல்லாஹு தாலாவுக்கு தெரியும். என்றாலும் பக்ரமும் மாத்திய சரம் உங்களால முடியுமான அளவுக்கு இந்த குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா சமூகத்துல நாங்க எந்த தரப்புலையும் இருக்கலாம், இந்த சமூகத்தில இருக்கிற எல்லா சாராரையும் இந்த மூன்றுக்குள்ள என்ன செய்யலாம், அடக்கம். இந்த மூன்றுல எந்த தரப்புல நீங்க இருந்தாலும் குர்ஆனை விளங்குறதுக்கு முயற்சி செஞ்சுதான், குர்ஆனில் இருக்கிறதின் படி நடந்துதான். சில அறிவிப்புகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் சிபாரிசு செய்வதாக வரும் என்று சொன்னக்கூடிய அந்த ஹதீஸினுடைய சில அறிவிப்புகள்ல அல்லதீன யஹ்மலூன பிஹி, அந்த குர்ஆனை கொண்டு அமல் செய்பவர்களுக்கு அது சிபாரிசு செய்வதாக வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனை ஓதுவதும் குர்ஆனை விளங்குவதும் குர்ஆனை கொண்டு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு அமல் செய்வதும் எங்களுடைய கடமையாக இருக்கும். குர்ஆன் எங்களுடைய கையில் இருக்கிற நேரம் அதை நாங்கள் கவனிக்காமல் புறமுதுகிட்டு செல்வோமாக இருந்தால் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து கேட்கிறது, நான் குர்ஆன் இருக்கிறேன், என்னை நீங்கள் சிந்திக்க கூடாதா, உங்களுடைய உள்ளங்கள் பூட்டப்பட்டிருக்கிறதா என்று குர்ஆன் எங்களை பார்த்து என்ன செய்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிறேன். குர்ஆன அமலா குலுவின் குர்ஆனை அவர்கள் சிந்திக்க கூடாதா, யோசிக்க கூடாதா, அவங்களுடைய உள்ளங்கள் பூட்டப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார், குர்ஆன் எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்க. நாங்க இல்ல, என்னுடைய உள்ளம் பூட்டப்படவில்லை, என்னுடைய உள்ளம் குர்ஆனை சிந்திப்பதற்கு தயாராக இருக்கிறது என்று பதில் சொல்ல போறோமா, அல்லது இல்ல அப்படிதான் இருக்கு என்று சொல்ல போறோம். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்கும். எனவே இந்த ரமலான் மாதத்துல முடியுமான அளவுக்கு குர்ஆனை நாங்கள் ஓதுவோம், குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்போம், அதை விளங்குவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன் வா ஆஃபர் தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.